அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரிவ்யூ சாட்டர்டே சண்டே நம்ம எபிசோட்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எபிசோட்ஸாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சாட்டர்டே எபிசோடும் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தோம். ஆனால் கொஞ்சம் நடுவில் புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஓகே, ஸ்டார்டிங்லலாம் வந்து அந்த ஃப்ரைடே எபிசோட்ஸ் பற்றி போட்டது அதெல்லாம் வந்து ஃபனியாக இருந்துச்சு. அந்த டாஸ்க் கொஞ்சம் பாயசம் டாஸ்க்கு கொஞ்சம் ஓகே. ஆனால் ஐ திங்க் ரெண்டு டீமும் டீம் பி வந்து தலா ஒரு என்ன வெற்றியை கண்டாங்க. அந்த கண்ட்ரி டிலைட் மில்கோட ஆப் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. எனக்கு ஒரு காலத்துலலாம் நான் என்ன யோசிச்சுருந்தேன், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போய் ஆவின் நாங்களாம் வந்து அந்த சின்னதாக பிளாஸ்டிக் டோக்கன் மாதிரி போட்டு பால்லாம் போய் எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறம் பால் பேக்கெட்டில் இருந்துச்சு. கொஞ்ச நாள் வந்து பால்காரர் வந்து வீட்டுக்கு வந்து பால் கொடுத்துட்டு போவார். பால் கறந்து சுத்தமான பால் கொண்டாந்து எங்களுக்கு நம்ம வாங்குவோம். அது இருந்துச்சு, ஆவின் பேக்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரோக்கியா மில்க் பேக்கெட் இருந்துச்சு. இப்போ என்னென்னா பால் வந்து வீடுக்கே தேடி வருது. இப்போ ஆப்பிளை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ பால் வந்து எந்த நிலைமைக்கு நமக்கு வந்து ஒரு யோசிச்சு பார்க்குறேன். சில சமயங்களில் நாங்கள் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை யோசிப்போம். நாங்கள் பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிடும் போது கூட யோசிப்போம், எங்கேருந்து எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா ஒரு காலத்தில் பால் வந்து கறந்து வீட்டில் குடிச்சிட்டு இருந்த டைம் போய் இப்போ வந்து நீங்கள் ஃபோனில் ஆப்பில் வந்து என்ன ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி சில மணி நேரங்களில் டெலிவர் ஆகுதுன்ற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு பால். ஸோ அதை பற்றி யோசிச்சுருந்தேன். அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அது மாதிரி இப்போ சென்னை நான் வந்து ரொம்ப வருஷம் கழித்து சென்னைக்கு நான் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வியந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து எல்லாமே ஆப் ஆயிடுச்சு. அதுவும் கோவிட் டைமில் வந்து எல்லாமே வீட்டில் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம், அப்புறம் வீட்டில் தான் இருந்தாகணும், குவாரண்டைன் பண்ணணும், வெளியில் போக முடியாது, கர்ஃப்யூ, இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கப்புறமா எல்லாமே ஆப்பில் போச்சு. சாப்பாடு ஏதாவது ஒரு விஷயத்தை டெலிவரி நீங்கள் போய் யாருக்காவது ஒரு விஷயத்தை போய் டெலிவர் பண்ணணுன்னா ஒரு ஆப்பு, ஐ திங்க் டன்ஸோ என்னமோ. அந்த மாதிரி சென்னையில் ஆப்புக்கே பஞ்சம் இல்லை. இந்தியாவில் இப்போது எல்லாத்துக்குமே ஆப்பு, எது வேணும்னாலும் அவங்களால ஆப்லேயே செஞ்சிடலாம். ஸோ இது வந்து நல்ல விஷயமானு தெரில, நல்ல விஷயம்தான், பட் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. இல்லைன்னா இப்போ நம்மளே போய் செய்கிற விஷயங்களை வந்து அது வந்து கொஞ்சம் குறையுமோ அப்படிங்கிறத தாட் வந்துச்சு எனக்கு. பட் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வருது, இதனால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இப்போது கொரியர் ஜாப்ஸு இந்த மாதிரி, இப்போ டெலிவரி ஜாப்ஸ், இதெல்லாமே வந்து ஒருத்தர் தனியாக இண்டிவிஜுவலாக போய் பைக்கில் போய் கொடுத்துட்டு வரோன்னா அவங்களுக்கும் அதனால் சில சம்பாத்தியம் வருது. ஸோ சொசைட்டிக்கு பார்க்கும்போது இட் இஸ் ரியலி குட் ஃபார் பீப்புள் எல்லாம். ஏன்னா தே கேன் ஏர்ன், தே அவங்களால சொந்த காலில் நின்று ஏதாவது செய்ய முடியும். நிறைய பேர் வந்து இதனால் அவதூறாக அவங்கள எதுவும் பேச மாட்டாங்க. நீ என்ன, நீ ஒன்றுமே செய்யலை அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பாருங்கள். ஸோ நானும் சொந்தமாக பைக்கில் போகிறதுனால சொந்த காலில் தான் நின்று நான் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள். ஸோ அதனால் அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ சாரி, நான் எங்கேயோ போய் ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டேன். அப்புறம் அதுதான், ஏன்னா கமல் சார் வந்து ஹார்ட் ஒர்க் பற்றி பேசினார். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறது, லிங்க் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு முன்னாடி கொஞ்சம் நான் அறுவை பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஹார்ட் ஒர்க்னு சொல்லும் போது அமுதவாணனுக்கு வந்து அந்த டிக்கெட் ஃபினாலே கிடச்சது வந்து நான் ஐயோ இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கணுமா நீங்கள் கேட்டீங்க. ஆனால் நீங்கள் உழைச்சதுக்கான பலன் தான் இது அமுதவாணன் அவர் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணார். அதே மாதிரி ADK-க்கும் கேப்டன்சி டாஸ்க் பற்றி பேசினார். அது வந்து ஒரு வாக்குவாதமாக ஆகணும், ஆனால் அது வாக்குவாதமாக ஆகலையே அப்படின்னு அசீம்கிட்டையும் ADK-கிட்டையும் பேசினார். பட் எல்லாரும் பார்த்த நமக்கும் சரி, அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கும் சரி, எல்லாருமே அதை தான் ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸை ரெண்டு பேருமே வச்சுக்கல. ஒன்று நீ வின் பண்ண, இல்லை நான் வின் பண்ணுறேன், இல்லை மச்சா நீயே வின் பண்ண அப்படின்னு விட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு தவிர, அது வந்து ரெண்டு பேருக்குள்ளார ஒரு போட்டி இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அதை பற்றி அவர் பேசினார். அப்புறம் அந்த நாமினேஷன் கான்செப்ட் பற்றி நல்லா கமல் சார் வந்து நல்லா பேசினார் எல்லோரும் பற்றி பேசினார். சிவின் வந்து 2.5 நிமிஷத்தில் பேசி முடித்தாங்க. ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் நாமினேஷன் டாஸ் வந்து 10 செகண்ட் கேப் விடக்கூடாது மட்டும்தான் பிக்பாஸ் சொன்னார்.
பட் இவங்க வந்து அதை சரியாக புரிஞ்சிக்கல. அதை சரியாக புரிஞ்சிக்கிட்டு விளையாடினது வந்து அசீம் மட்டும்தான். அசீம் வந்து கம்பல்சரி கலாய்க்கிற மாதிரி, பிக்பாஸே பரவாயில்லப்பா நீ தான் நாமினேஷன் ஃப்ரீ போ, தயவு செஞ்சு என்னை விட்டுறியா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ஃபனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 40 நிமிஷம் அந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு 30 நிமிஷம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நம்மளெல்லாம் போட்டு அறுத்து தள்ளிட்டாங்க. குணாதிசயம் டாஸ்க்குன்னு ஒன்று வச்சாங்க, 3 கார்டு வைக்கணும். அந்த கார்டில் உள்ள குணாதிசயத்தை வந்து யார் வைக்கிறீங்களோ அவங்க வந்து அவங்க ஒருத்தரை வந்து நினச்சி வைப்பாங்க, ஆனால் மற்றவங்க எல்லாரும் கணிச்சு யாருன்னு சொல்லணும்னு. அது கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சுங்க, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஓகே இருந்துச்சு. பட் எடிட்டருக்கே தாங்க முடியாமல் சில பேரில் வந்து அந்த கட் பண்ணி தான் போட்டார். நான் ஏன்னா எப்படா அந்த டாஸ்க் முடியும்னு ஆயிடுச்சு எனக்கு, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அதே தான் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கா இல்லையான்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன. பட் அதான் நான் பேர் ஆக்சுவலாக எழுதினேன், மோஸ்ட் போரிங் டாஸ்க்குன்னே எழுதினேன் நான். அந்த அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் அதில் என்ன நிறைய பேர் வந்து மைனா, ரச்சிதா, அசீம், கதிர், அமுதவாணன், விக்ரம் பேர் மட்டும் வந்து வெறும் அசீம் மட்டும் தான் எழுத்தார். அது வந்து மைனா அசீம் பற்றி பேசும்போது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்க அனலைஸ் பண்ணி பேசுனது வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஃபனியாக இருந்துச்சு. அதை நீங்களே ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லும் போது அதாவது அவன் வந்து அவன் மட்டும்தான் அங்கே இருக்கணும்னு நினச்சி செய்வான் சார். அது வந்து அவன் பயங்கரமாக ஏதாவது ஒரு விஷயத்தை போய் ஆரம்பித்து அது வந்து சாதாரணமாக முடிய வேண்டிய விஷயமா இருக்கும், ஆனால் உள்ளே பூந்து எப்படியாவது அதை வேறு மாதிரி மாற்றி அது ஒரு பெரிய சண்டையாக்கி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கு எல்லாருமே சைலண்ட் ஆகிடும். அந்த மாதிரி அதுதான் அசீம் நிறைய பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அசீமோட இந்த பிக்பாஸ்குள்ளே இருக்கிற கேரக்டர் வந்து எப்படின்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ளே அவர் நுழைஞ்சி அவரை ஹைலைட் பண்ணிப்பார். ஸோ பிரச்சனை வந்து ஏக்கும் பிக்குமா இருக்கும். பட் இந்த எக்ஸ் பர்சன் உள்ளே வரும்போது ஏயும் பியும் காணா போயிடுவாங்க. எக்ஸுக்கும் லைக் பிக்கும் இல்லை ஏக்கும் அப்படி சண்டை வேற ஒரு ரூட்டில் சண்டையை போகும். அவர் அந்த மாதிரி ஆக்கிடுவார். அதுதான் எல்லாருமே இந்த சுய இந்த குணாதிசயம் டாஸ்கில் நிறைய பேர் வந்து சொன்னது அதுதான். அதே மாதிரி விக்ரமன் வந்து அசீமை பற்றி பேசினது வந்து அந்த நயவஞ்சகம் அந்த சுயநலம் பற்றி பேசும்போதெல்லாம் ஆடியன்ஸே பயங்கர குஷி ஆகிட்டாங்க, எல்லா ஆடியன்ஸே கிளப் தட்டினாங்க. ஆக்சுவலாக நானே வந்து மனசுக்குள்ளே கை தட்டி தருந்தேன், ஏன்னா அவ்வளோ தெளிவாக கரெக்டாக சொன்னார் அந்த விஷயம். ஏன்னா அசீமோட குணாதிசயம் அது தான், உள்ளே இருக்கிற அசீம், வெளியில் நம்ம தெரியாது உள்ளே இருக்கிறது. அதே மாதிரி நிறைய பேர் சுயநலமுக்கு வந்து ரச்சிதா பேர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து அவங்க சொன்ன ரீசன் கேட்கும்போது சே என்ன இப்படி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. என்னென்னா ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கோ இல்லை குடிக்கிறதுக்கோ ஒரு விஷயத்தை கேட்கும்போது கொடுக்கறதுல வந்து சுயநலமாக இருக்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயமா பண்ணக்கூடாது, யாருக்குமே பண்ணக்கூடாது. சரி அவங்களுக்கு டீ போட தெரிஞ்சிருக்கலாம், பட் ஆனால் அப்போ ஒரு வேளை போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சோம்பலாக இருந்திருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்களா அப்படின்ட்டு கேட்கும் போது தவறே கிடையாது, பண்ணி கொடுக்குறதுல தவறே கிடையாது. அது வந்து மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம், அது வந்து ஒரு தப்பான ஒரு ஆட்டிடியூட், அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு பழக்கத்தை வந்து அவங்க வச்சுருக்குறாங்க. அது வந்து தப்பு, ரொம்ப தப்பு. நீங்களும் அதை நான் சொல்கிறது ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வேணும், தண்ணி வேணும்னு கொடுக்குறதுல வந்து நம்ம சுயநலமாக இல்லை நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன, அது வந்து தப்பான ஒரு விஷயம். ஸோ எனிவே ரச்சிதா தான் இந்த வாரம் நாளைக்கு வந்து அவங்க எபிக் செய்யப்படுறாங்க. ஸோ அது வந்து ஆதாரபூர்வமானு சொல்ல முடியாது, வந்திருக்கு செய்தி ஓகே. ஸோ ரச்சிதா தான் வெளியேறாங்க. அதே மாதிரி கமல் சார் வந்து கேட்பார், மக்களுக்காக தானே எல்லாருமே மேடையை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு, இன்க்ளூடிங் நானும் அப்படின்னு அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது ரொம்ப கரெக்டாக சொன்னார். இப்போது மக்களுக்காக தான் எல்லாருமே செய்கிறாங்கன்றது வந்து இப்போ அவங்க மட்டும் இல்லை, இப்போ நான் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பப்ளிக் போர்ட்டலில் தான் செய்கிறோம். ஸோ பப்ளிக் போர்ட்டலில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்டேஜோ இல்லை டிவியோ இல்லை இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாலேயோ எதில் வந்தாலும் அது வந்து பப்ளிக். நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும் போதே யூடியூப்பில் கேட்கும் பப்ளிக்காக ப்ரைவேட்டாக அன்லிஸ்டடான, நான் வெளியில் எல்லாருக்கும் தெரியணும்னு போடுறது தான் பப்ளிக்கு. அப்போ நான் வந்து என்னோடய வீடியோ யாரும் பார்க்க தேவையில்லைன்னா ப்ரைவேட் தான் போடணும். பட் என்ன எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம போடுறோம்ல. ஸோ அப்போ எல்லாருமே அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறவங்க இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து சில பேர் வந்து ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க, வெறும் அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதை ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து அவங்களோட பேஜில் போய் எதுவும் பார்க்க முடியாது, அது வந்து ப்ரைவேட்டான ஒரு
இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ அப்படி அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் இருக்குது. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போகிறதா இருந்தால் நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும், அவங்க வந்து அதை அப்ரூவ் பண்ணால் தான் உங்களால் பார்க்க முடியும். அவங்க வேணாம் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ பப்ளிக் அப்படிங்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா பப்ளிக்னாலே எல்லாருமே வந்து பப்ளிக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த அப்பியரன்ஸ் நம்ம வந்து அது பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இல்லை எதாக இருந்தாலும் நம்ம செய்கிறோம். ஸோ அசீம் வந்து மக்களுக்காக மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்கன்னா அவர் செய்கிறதே மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நீங்கள் செய்கிறது ரைட்டும் பார்க்குறாங்க, தப்பையும் பார்க்குறாங்க. அதே மாதிரி அவர் செய்கிற தவறையும் தவறான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் பார்க்க தான் செய்வாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அசீம் வந்து கமல் சார் புரிய வச்சார். ஸோ அது வந்து புரியலன்னு வச்சிங்களேன் அவருக்கு எண்டில் வந்து இதுக்கெல்லாம் அசர மாட்டோம் அசீம் அப்படின்னாரு. ஸோ கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் அப்செட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய மனுஷன் சொல்லி இவ்வளோ பெரிய இவ்வளோ வெளியில் லட்சக்கணக்கான மக்களும் சொல்லி நீங்கள் அதை வந்து அவமரியாதை பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் நான் வந்து கண்டிப்பாக சந்திக்கிறதுக்கு விரும்பவே மாட்டேன். ஏன்னா நமக்கு ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காத ஒரு கேரக்டர் வந்து நமக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரொம்ப தப்பாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட வேணான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கூட வச்சுக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா நம்ம ரொம்ப எவ்வளோ அதாவது ரொம்ப சீக்கிரம் நம்மளே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதனால் எந்த நேரத்தில் ஒன்றாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மோடில் இருக்கிறவங்ககிட்ட வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன்னா அவ்வளோ தூரம் சொல்லியும் அவர் வந்து விக்ரமன் சேஃப்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவர் எந்திரிச்சு போகும்போது இதுக்கெல்லாம் அசரமாட்டான் அசீம் எனக்கு தெரியும், என்னோடய வியூ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போதே தெரிஞ்சிச்சு கஷ்டம், இது வந்து ரொம்ப கஷ்டம்னு. ஆனால் என்ன இதில் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு வெளியில். ஸோ இவரை மாதிரி நிறைய பேர் வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து இவரை பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்காப்பா அப்போ இவர் சப்போர்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அதனாலேயே அவருக்கு வந்து நிறைய சப்போர்ட் ஜாஸ்தி இருக்கு. ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் வெளியில் நடமாடிட்டு இருக்காங்களான்றத யோசிக்கும் போது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. என்னடா இந்த மாதிரி சரி பிக்பாஸ்குள்ளே தான் இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்க்க முடியும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். வெளியிலையும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குன்னா ஒரு அசீமே அப்படின்னா பல லட்சம் அசீம் வெளியில் இருக்காங்கன்னா அப்போ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்குறேன் நான். ஓகே அது அதை பற்றி பேசும்போது ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதனால் அதை டென்ஷன் ஆகுது, அதனால் பற்றி பேசுவேன்னா. பட் கமல் சார் வந்து டுவர்ட்ஸ் என் வச்சு நல்லா அவர் ரோஸ் பண்ணார். பட் ஆனால் ரோஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை, தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஓவராலாக இந்த எபிசோடில் வந்து ஒன்றும் பிரமாதமான ஒரு விஷயம்லாம் நடக்கலை. பட் கமல் சார் வந்து கொஞ்சம் இந்த கேள்விகளை கேட்க வச்சு கொஞ்சம் புரிய வச்சது வந்து ஒரு மாதிரி மக்களுக்கும் தெளிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அசீம் தான் ஓட்டு போடுவாங்க, அது தெரியும். ஆனால் எனக்கு என்னென்னா நிறைய பேர் வந்து மூணு டாப் த்ரீ இல்லைன்னு சொல்லுவாங்க, அமுதவாணன் அசீம் விக்ரமன் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இன்னமும் ஷிவினும் வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷிவின்க்கும் வந்து அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அமுதவாணன் ஏற்கனவே உள்ளே போயிட்டார். ஸோ இப்போ இதில் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஷிவின், அசீம், விக்ரமன். ஆனால் டாப் த்ரீ தான் வருவாங்க அப்படின்னு, டாப் ஃபைவ்னா ஆல்ரெடி ஓகே, அப்போ ஏடிகே உள்ளே வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அமுதவாணன், ஏடிகே, அசீம், விக்ரமன், ஷிவின். ஸோ இப்படி வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதில் அது ஓகேயா என்னன்றது வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நீங்கள் எங்களுடைய என்ன யூடியூப் வீடியோஸ் பார்க்குறீங்க, ரிவ்யூஸ் பார்க்குறீங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு அந்த எவிக்ஷன் என்னன்றது தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த ரிவ்யூ போடுறோம். ஸோ நன்றி, வணக்கம்,